ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் JK4 தையல் மிஷினில் லூப் ப்ராப்ளம் எப்படி வருது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லூப் ப்ராப்ளம் பற்றி இதுக்கு முன்னாடியும் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் எனக்கு புரியும்படி சொல்லித்தாங்கன்னு சொன்னதுனால தான் இந்த வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ணுதேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எஸ்கே கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லூப் ப்ராப்ளம் டென்ஷன் பாயிண்ட்டு, நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணிகிட்டே இருப்போம், அந்த டைமில் இந்த மாதிரி லூப் ப்ராப்ளம் வந்துடும். அந்த டைமில் நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். இதை தான் நான் டென்ஷன் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடியும் இந்த லூப் ப்ராப்ளம் பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு அதில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு புரியும்படி நல்லா சொல்லித்தாங்க. டென்ஷன் பாயிண்ட் எதில் இருந்து ஆரம்பிக்குது, எப்படி வருது அப்படிங்கிறத சொல்லித்தாங்கன்னு சொன்னதுனால தான் இது செகண்டாட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லூப் ப்ராப்ளம் எதில் இருந்து ஆரம்பிக்குங்கிறது தெரிஞ்சிடும். ஃப்ரெண்டில் இப்படி பிளாஸ்டிக் கேப் கொடுத்துருக்காங்கள, இது தான் டென்ஷன் பாயிண்ட்டு. இது வந்து ஃப்ரெண்டில் இருக்கிறதுனால நம்முடைய கையே வந்து இதில் டச் ஆயிடுது. டச் ஆகும்போது ஒன்றில் லூஸ் ஆகுது, இல்லைன்னா டைட் ஆகுது. இந்த மாதிரி லூஸும் டைட்டும் ஆகும்போது தான் லூப் ப்ராப்ளம் ஏற்படுது. ஸ்டிச் பண்ணும்போது நூல் வந்து லூஸாக வர்றதுக்காக வேண்டி தான் நம்ம லூஸான பொசிஷனில் இந்த கேப்பை வச்சுருப்போம். இது ஃப்ரெண்டில் இருக்கிறதுனால நம்முடைய கை வந்து விரல் வந்து இதில் டச் ஆயிரும். அப்போ ஏற்கனவே நம்ம லூஸாக ஃப்ரீயாக வச்சுருப்போம், அது மேலும் ஃப்ரீ ஆயிரும். இப்படி இருக்கும்போது லூப் ப்ராப்ளம் வந்துடும். ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி லூப் ப்ராப்ளம் வந்துடும். உடனே நம்ம டென்ஷன் ஆயிரும். எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் என்ன செய்யணும்னே புரியாமல் ஆயிரும். இப்படி ஆயிட்டுன்னா உடனே நீங்கள் செக் பண்ண வேண்டியது எல்லா பாயிண்ட்லேயும் நூல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாபினில் இருந்து வரக்கூடிய நூல் ஃப்ரீயாக வருதா அப்படின்னு பாபினையும் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய JK4 தையல் மிஷினில் நூல் எல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஸ்டிச்சிங்கும் நல்லா வந்திருக்குது, சின்ன தையலாக தான் இருக்குது, பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது. சிஸ்டர் கேட்டதுனால என்னுடைய மிஷினை கொலாப்ஸ் பண்ண போகிறேன். இந்த டைமில் டென்ஷன் பாயிண்ட்டை கொலாப்ஸ் பண்ணி லூப் ப்ராப்ளத்தை நானே ஏற்படுத்தி லூப் ப்ராப்ளத்தை நானே சரிப்படுத்த போகிறேன். பாருங்க, இந்த பிளாஸ்டிக் மூடி மாதிரி இருக்கக்கூடியதை தான் நான் நல்லா லூஸ் பண்ணுதேன். நல்ல தையல் ஓடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி யாரும் கொலாப்ஸ் பண்ணாதீங்க, என்கிட்ட அந்த சிஸ்டர் கேட்டதுனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த நேப் நல்ல லூஸ் ஆகிட்டா நூல் வந்து அதிகமாக ரொம்ப ஸ்பீடாக வந்து அதில் வந்து உளுந்துடும். அப்படி வரும்போது ஸ்டிச்சிங் வந்து நல்லா வராது, லூப் அடிச்சிரும். இதே போல் இந்த நேப்பும் நல்ல டைட் ஆகிட்டாலும் நூல் வந்து லூஸாக வராது, நல்லா டைட்டாக வரும்போது ஸ்டிச்சிங் வந்து லூப் அடிச்சிரும். இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியும், நான் மிஷினில் நல்லா லூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்தில் ஒரு தையல், இதுக்கு முன்னாடி போட்ட தையல், ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்குது, லூப் தையலாக இப்போ வரும். பாருங்க, நம்ம இப்போ பெரட்டி பார்க்கலாம். நல்லா லூப் அடிச்சிருக்கு, தையல் நல்லா கோரி கோரி வந்திருக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு, லூப் அடித்ததும் உடனே இந்த நேப்பை பார்த்து நம்மளுடைய தையலை லூப் அடிக்கக்கூடியதை சரிப்படுத்திடலாம். இப்போ நான் தையல் நல்லா ஃப்ரீயாக வர்றதுக்கு கரெக்ட் பொசிஷனில் இந்த நேப்பை டைட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த நேப்பை கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ லூப் இல்லாத தையல் ஓடிட்டு இருக்குது. போட்டிருக்கக்கூடிய மூன்று தையலுமே மேலே நல்லா இருக்குது. அடிப்பக்கம் பெரட்டி பார்க்கலாம். பெரட்டி போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் நல்லா க்ளீனாக இருக்குது. சென்டரில் தான் லூப் ஸ்டிச்சிங், தேடாக போட்டிருக்கக்கூடிய ஸ்டிச்சிங் வந்து நம்ம சரி பண்ணி போட்டது. பாருங்க, நல்லா க்ளீனாக இருக்குது. நம்மளுடைய மிஷினை கொலாப்ஸ் பண்ணி நம்ம போட்டது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நேப் தான். இப்படி நம்முடைய மிஷினை நம்மளே சரி பண்ணிடலாம். இந்த JK4 தையல் மிஷின் நல்ல சூப்பரான தையல் மிஷின். இந்த நேபுக்கு பக்கத்தில் சின்ன ஒரு வளைவான கம்பி இருக்குது, இதுலேயும் நூல் வரணும், அப்போந்தான் லூப் அடிக்காது. சில நேரங்களில் அதில் போட மறந்துடுவோம், மிஷின் தைச்சிட்டே இருப்போம், தையல் ஓடிட்டே இருக்கும். செக் பண்ணி பார்த்த பிறகு தான் நமக்கு தெரியும் இதில் நூல் ஏறையில் அப்படிங்கிறது.
எப்போதுமே தையல் தைக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம், ஊசியில் இருந்து வரக்கூடிய நூலும் பாபின்ல இருந்து வரக்கூடிய நூலையும் இப்படி தனியாக எடுத்து அந்த பல்லில் கிளிக் பண்ணிடணும். தையல் ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்லோவாக எடுத்து நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்பீடாக எடுத்துடலாம். இந்த மாதிரியான மெத்தடில் உங்களுடைய ஜாக்கெஃபோர் தையல் மிஷினில் ஸ்டிச் பண்ணினீங்கன்னா தையல் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டு ஜாக்கெஃபோர் தையல் மிஷினின் மெக்கானிக்கல் நம்ம தான். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த எஸ்கே கிச்சனில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.